கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே தொடர்ந்து நாம் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை வெளிப்படுத்தின விஷயத்தில் நமக்கு வரிசையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் போன வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய குறிப்புகளை குறித்து நாம் பார்த்தோம். இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியவைகள், இருக்கிறவைகள், கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியவைகள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியத்தில் 2-3 அதிகாரங்களிலே நாம் அந்த நாளிலே யோவான் அப்போஸ்தலன் அங்கே இருந்த நாட்களிலே கண்ட காரியங்கள், இருக்கிறவைகளை குறித்து எழுதப்பட்ட 7 சபைகளை குறித்து எழுதப்பட்ட கடிதங்கள் அங்கே 2-3 அதிகாரங்களிலே இருக்கிறது. நாம் 4-5 அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனமும், 5 அதிகாரத்தில் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்தையும் குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து அந்த 4-5 அதிகாரத்தில் நீங்கள் எல்லாரும் வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனங்களில் இருக்கிற காரியங்களை நாம் சற்று கவனித்து படிக்க வேண்டும். நான் எல்லா வசனங்களையும் நாம் வாசித்து ஆராய்ச்சி பண்ண போகிறதில்லை. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எனவே அதை கவனமாய் வாசிக்கும்படி, அந்த காரியத்தை கவனிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 4-அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி விளம்பினது. இவைகளுக்கு பின்பு நடக்கிறவைகளை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த அதிகாரத்தில் பார்ப்போமானால் தேவனுடைய சிங்காசனமும், அந்த சிங்காசனம் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில், அந்த சிங்காசனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டிருக்கிற அங்கே 4 ஜீவன்களை குறித்தும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற 24 மூப்பர்களை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் போன வாரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் இதிலே பார்த்தோம். அங்கே 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் என்று சொல்லி அங்கே விதவிதமான மக்களை குறித்து, கூட்டங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆட்டுக்குட்டியானவர், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் என்று சொல்லி வேறு வேறு காரிய மக்களை குறித்து, அல்லது பிதாவை குறித்து, ஆட்டுக்குட்டியானவர் என்கிற தேவனுடைய குமாரனை குறித்து, 24 மூப்பர்களை குறித்து, 4 ஜீவன்களை குறித்து அந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்களை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். 4-5 அதிகாரத்தில் 24 மூப்பர்கள், 4-அதிகாரத்தில் 24 மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 24 மூப்பர்கள் அவர்கள் பாடின ஒரு பாடல், அது என்ன பாடல் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 5-அதிகாரத்தில் 8-9-10 வசனங்களிலே அவர்கள் பாடின பாடல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அந்த பாட்டில் அவர்கள் இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய கையில் இருக்கிற அந்த
புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் அது என்று சொல்லி அங்கு அவருக்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார், அவர் பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லியும் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், எங்களை இந்த நீர் எங் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம், சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டி. எனவே இவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லுவதுண்டு. இந்த 24 மூப்பர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆனால் நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானால் அந்த நான்கு ஜீவன்களும் சேர்ந்து அதே பாட்டை பாடுகிறார். நான்கு ஜீவன்கள் அவர்களும் அதே பாட்டை பாடுகிறார்கள். அங்கே எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கங்களை நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு வணக்க ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே இந்த பாடலை பாடினவர்கள் அவர்கள் இரண்டு கூட்ட மக்கள், 24 மூப்பர்கள், நான்கு ஜீவன்கள், 24 மூப்பர்கள். அந்த நான்கு ஜீவன்களை குறித்து ஏற்கனவே நாம் நான்காவது அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது அந்த நான்கு ஜீவன்கள் அது எப்படி இருந்தன என்று சொல்லி பார்ப்போமானால், நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம், அந்த நான்கு ஜீவன்களில் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டிருந்தன. இந்த ஜீவன்களுடைய வேலையே இரவும் பகலும் அந்த கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது. அந்த ஜீவன்கள், நான்கு ஜீவன்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஜீவன்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு சிறகுகள் அல்லது செட்டைகள் இருந்தது. ஆறு ஒவ்வொருத்தருக்கும் ஆறு செட்டைகள், நாலு பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறு செட்டைகள் இருந்தது. அந்த செட்டைகள் மட்டுமல்ல, அவைகள் உள்ளேயும் அவள் உடம்புல உள்ளேயும் வெளியேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி ஆறு சிறகுகள், ஆறு செட்டைகள் உள்ள ஜீவன்களை குறித்து வேதத்திலே மற்ற இடங்களிலே நாம் படிப்போமானால், நாம் அதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 அதிகாரத்தில் அங்கு இதே போல ஒரு கூட்ட தூதர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 6 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கேயும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி நிற்கிற நேரத்தில், அங்கே தேவாலயத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவாலயம் தேவனுடைய மகிமையினாலே அல்லது அவருடைய வஸ்திர தொங்கலினாலே நிறைந்திருக்கும் பொழுது அவர் வானத்தை பார்க்க அங்கே தேவனுக்கு முன்பாக அங்கே ஒரு கூட்ட தூதர்கள் பறந்து கொண்டு பாடின சொன்ன காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். 2 அதிகாரத்து வசனம் வாசிக்கிறோம், 6 அதிகாரம் 2 வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் இரண்டு செட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்கேயும் அதே போல இந்த தூதர்கள் கூப்பிடுவது போலவே அங்கேயும் கூப்பிடுகிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி. எனவே இவர்களுக்கு சேராபீன்கள் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு ஏற்கனவே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் கண்டுகொள்ளலாம். இவர்கள் தூதர்களாய் இருக்கிறார்கள்.
எனவே இவர்கள் சேராபீன்கள் என்று சொல்லி நாம் சொல்லுவது நமக்கு ஓரளவிற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல ஏசாயா எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் அங்கேயும் இந்த 6 செட்டைகள் உள்ள ஜீவன்களை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவர் அந்த 1வது அதிகாரம் முழுவதும் இந்த ஜீவன்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு ஜீவனும் அது எப்படி இருந்தது என்று சொல்லி அது ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தோற்றத்தை முழுவதும் வாசிப்பதற்கு இப்போ முயற்சி செய்யவில்லை. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த எசேக்கியல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் இதில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடதுபுறத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தது. எனவே பரலோகத்தில் ஒரு சில ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த ஜீவன்களுக்கு 4 விதமான முகங்கள் உள்ளது. மனிதனைப் போல முகமும், கழுகைப் போல முகமும், சிங்கத்தைப் போல முகமும், எருதை போல முகமும் உள்ளவைகளாக அவைகள் காணப்படுகின்றன. சிங்க முகம், எருது முகம், கழுகு முகம், மனித முகம் என்று சொல்லி 4 விதமான முகங்கள் அவைகளுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அங்கே பரலோகத்தில் காணப்படுகிற ஜீவன்களுக்காக 6 செட்டைகள் உள்ள ஜீவன்கள். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவைகளுக்கு 4 செட்டைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. இது ஒரே ஜீவனுக்கு 4 முகம், 4 செட்டைகள். அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 முகம், 6 செட்டைகள். எனவே அந்த பரலோகத்தில் பலவிதமான தூதர்கள் இருக்கிறார்கள். அதில் தூதர்களுக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வடிவம் 6 செட்டைகள் உள்ள இந்த சேராபீன்கள். அவைகளுக்கு ஒவ்வொன்று அதில் 6 செட்டைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் வேறு வேறு முகங்கள் என்று சொல்லியும் நாம் அங்கே பார்க்கிறோம். இதை நாம் அநேக வியாக்கியானங்கள் செய்யக்கூடும். இதில் அநேக வியாக்கியானங்கள் உண்டு. ஒரு முகம் எதை காண்பிக்கிறது என்றும் அது என்று சொல்லி எல்லாம் வியாக்கியானம் உண்டு. நான் பொதுவாக இந்த வேத வசனங்களில் வியாக்கியானம் கடைசியாக எடுத்துக்கொள்கிறேன். முதலாவது வேதத்தில் அதே போல வசனங்கள் வேறு இடத்தில் எங்கே இருக்கிறது? அங்கே நான் பார்க்கும் பொழுது 6 செட்டைகள் உள்ளது, அது சேராபீன்களுக்கு இருக்கிறது. இங்கே பலவிதமான முகங்கள் உள்ளது காணப்படுகிறது. அவைகள் எல்லாரும் அங்கே சேராபீன்கள் பாடினது போல கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் கூப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த 4 ஜீவன்கள் அது சேராபீன்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். சேராபீன்கள் அவைகளுக்கு சேராபீன்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவைகளுடைய முகங்களை குறித்து எழுதப்படவில்லை. ஏனென்றால் முகத்தை மூடிக்கொண்டிருந்தன. 2 செட்டைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டிருந்தன. 2 செட்டைகளை வைத்து உடலை மூடிக்கொண்டன. 2 செட்டைகளால் பறந்தன என்று சொல்லி நாம் அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த சேராபீன்களை குறித்து வாசிக்கிறோம். எனவே அவைகளுக்கு ஒரு முகம் இருந்ததா, பல முகம் இருந்ததா என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. இங்கே நாம் வாசிக்கிறோம், அதே போல சொல்லுகிற பரிசுத்தர் 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 என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த 4 ஜீவன்கள் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த 4 ஜீவன்களும் சேராபீன்களுடைய கூட்டமாக இருக்கலாம் என்று சொல்லி நாம் நினைக்க தோன்றுகிறது. எனவே இவர்கள் 4 ஜீவன்களும் அவர்கள் தூதர்களாக தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிற வானத்தில் இருக்க தூதர்களாக இருப்பார்களானால்
இங்கே 24 வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் நான் வாசித்தது போல, அவர்கள் நாங்கள் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று சொல்லி சொல்லுவது அது சரியானதாய் அமையாது. 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், அவர்கள் 9வது வசனத்தில் நடுப்பகுதியில் வாசிக்கிறோம், நாம் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் என்று சொல்லி அவர்கள் சொல்ல முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் அதை காரிய மொழிபெயர்ப்பில் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறதாக பார்க்கலாம். மூல பாஷைகளில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து வைத்து பார்ப்போமானால், நாங்கள் என்று சொல்லி சொல்லுவது அங்கே அவர்கள் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையாய் அங்கே அமைந்திருக்கிறது. எனவே அந்த 24 மூப்பர்களும் அவர்கள் தேவனுடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் வீற்றிருக்கிறவர்கள். ஆனால் இந்த 4 ஜீவன்களும் அவர்கள் தூதர்கள். எனவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுகிறார்கள். அந்த பாடுகளில் அவர்கள் என்கிற வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அவர் நாங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 24 மூப்பர்கள் அவர்கள் நாங்கள் என்று சொல்லி சொல்லுவதற்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லி சொல்லுவது அதுல அவர்கள் தேவ தூதர்களாக இருக்கிறார்கள், அவர் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் கண்டுகொள்ளலாம். இங்கே 24 மூப்பர்களை குறித்து நாம் இன்னும் பார்க்கும் பொழுது, அவர்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்களுக்கு அவர்களுக்கு என்று சொல்லி சிங்காசனம் அமைக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி தேவனுடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் வீற்றிருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமானால், மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய், செபதேயு என்பவர் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் ஒருவர், அவருடைய குமாரன் செபதேயுவின் குமாரர்களில் 2 பேர் இயேசுனுடைய சீஷர்களாக இருந்தார்கள். அந்த குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்திலே நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். எனவே பரலோகத்தில் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் தேவனால் அந்த சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 பேர். அவர்கள் பல கோத்திரங்களிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் பல ஜாதியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிதாவின் இயேசு கிறிஸ்துவு கூட பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் மத்தேயு 24வது அதிகாரம் 64வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அங்கே சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் ராத்திரியில அவர் அந்த மக்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். வலது புறத்திலும் இடது பார்சத்திலும் சுற்றிலும் அமர்ந்திருக்கிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு, அது 24 பேர். அந்த 24 பேர் யார் என்று சொல்லி சொன்னால், ஒருவரும் முயற்சி செய்து இதற்கு போவதில்லை. இது தேவனால் யாருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்படியாய் அவர் அங்கே 24 மூப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 4 ஜீவன்கள் அங்கே
சிங்காசனத்திற்கு முன்பாக சுற்றிலும் சிங்காசனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடங்களிலும் அவர்கள் சுற்றி சுற்றி வந்து அவர்கள் சேனைய அந்த கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர்கள் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு கூட்ட மக்களை நாம் அங்கே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கே அநேக ஆயிரம் ஆயிரமான தூதர்களை குறித்தும் 10,000 தூதர்களை குறித்தும் நாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய லக்கம் 10,000 ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது. அவர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டங்கள் 10,000 பேராக இருக்கிறதும் இருக்கிறாங்க, ஆயிரம் ஆயிரமாக இருக்கிற கூட்டங்களும் இருக்கிறார்கள். அவ்வளவு கூட்டம் கூட்டமான தூதர்கள் அங்கே அவ்வளவு பேர் நிற்கிறார்கள். எனவே தான் அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம், நாம் நினைப்பது போல ஒரு சின்ன ஒரு ரூம்ல அடைக்கப்பட்ட ஒரு சிங்காசனம் அல்ல, அது வானத்தில் இருக்கிற சிங்காசனம். அது இங்கே 10,000 பேராய் கூட்டம் கூட்டமாய் நிற்கத்தக்கதான அளவிற்கு ஒரு விரிந்த இடம். ஹலலுயா, அவ்வளவு பயங்கரமான அந்த இடத்துல ஹலலுயா, அங்கே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நடக்கிற காரியங்களை தான் இனிமேல் இருக்கிற அதிகாரங்களிலே நாம் வாசிக்க போகிறோம். இன்னும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் ஒரு புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தையும் பற்றி நாம் இன்றைக்கு தியானித்து நாம் இன்றைக்கு முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கரத்தில் வைத்திருந்த அந்த புஸ்தகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகம் அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கரத்தில் கண்டேன். வலது கரத்தில் சிங்காசனத்தில் இருந்த அந்த பிதாவுடைய வலது கரத்தில் அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் உள்ளேயும் வெளியையும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு எழுதியிருக்கிற இன்னைக்கு கையில் நாம் பார்க்கிற மாதிரி புஸ்தகங்களை நாம் நினைக்கக்கூடாது. புஸ்தகங்கள் இந்த படத்தில் நாம் பார்க்கிறது போல ஒரு சுருள், அந்த சுருளை சுருளில் இருக்கிற அந்த பேப்பர் போல இருக்கிற அந்த தோல் இல்லாட்டி எது எந்த பொருளால் அந்த புஸ்தகம் செய்யப்பட்டிருக்கோ அதில் அந்த தோலில் வெளியையும் எழுதியிருக்கும் உள்ளேயும் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அந்த வெளியையும் உள்ளேயும் எழுதப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரைகள் நம்ம இந்த படத்தில் பார்க்கிறது போல 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை போடப்பட்ட அந்த புஸ்தகம் அவருடைய கையில் இருந்தது. அப்பொழுது அங்கே ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. என்ன சத்தம் அப்படின்னா, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு தூதன் அவன் என்ன சொல்லி கூப்பிட்டுறான்னு 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார்? இந்த முத்திரையில் இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கு, அதை திறக்கிறதுக்கு யாருக்கு கூடும், அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு யார் கூடும், அதில் எழுதியிருக்கிறதை வாசிக்க யாரால் கூடும் என்று சொல்லி அந்த வசனங்களிலே பின்பகுதியில் வாசிப்போமானால் அங்கே வாசிக்கவும் பார்க்கவும் என்று சொல்லியும் கூட அதை குறித்து சொல்ல 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அது அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதை யாராலையும் பார்க்க முடியாது. அது அவ்வளவு பயங்கரமான ஒரு புஸ்தகம், அதை பார்க்க வாசிக்க முடியாது. ஏனென்றால் அதை வாங்கி அதை பார்த்து வாசிக்கிறவன் அவன் வாசிக்கிற காரியத்தை செய்ய வேண்டும். அதில் என்ன சொல்லியிருக்கிறது, அதில் நான் பின்பாக இருக்கிற வசனங்களை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் அதில் அந்த ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கும் பொழுது ஒவ்வொரு பூமியிலே பயங்கரங்கள் அந்த உபத்திரவ நாட்கள் ஒவ்வொன்றும் என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை உடைத்தால் அதை முத்திரையை உடைக்கும் பொழுது பூமியிலே பலவிதமான உபத்திரவங்களை நடத்த வேண்டும். அது அந்தி கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் விரோதமாக காரியங்களை எல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும்.
சாத்தான் எவ்வளவா எதிர்த்து வந்தாலும் அதையெல்லாம் ஜெயித்து அதில் எழுதியிருக்கிறதின்படி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட காரியத்தை செய்யத்தக்கவன் யார்? பூமியில ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா! எந்த தேவனுடைய மனுஷனும் இல்லை. ஒரு தேவனுடைய மனுஷனும் பிசாசுக்கு எதிராக, அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளவு காரியங்களையும் செய்து முடிக்கத்தக்கதான பலன் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா! எனவேதான் அங்கே அந்த யோவான் அப்போஸ்தலன் அவர் அழுகிறார். அங்கே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக ஹல்லேலூயா எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதாக ஹல்லேலூயா ஒரு மனிதன் இல்லையே, ஒரு ஆள் இல்லையே, ஹல்லேலூயா ஒருவர் இல்லையே. இந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் எழுக்கிறது போல செய்வதற்குரிய நியமிக்கப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு மேல் சொரிய வேண்டும் என்று சொல்லி நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கத்தக்கதான ஒருவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அவன் அழுதான். ஹல்லேலூயா! அப்பொழுதுதான் அங்கே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்றாங்க, தூதர்கள்லாம் சொல்றாங்க, அப்பா மூப்பர்களில் ஒருவன், பக்கத்தில் இருந்த மூப்பர்களில் ஒருவன் அவரை நோக்கி, நீ அழ வேண்டாம், அப்பா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அது யூதா, அதை 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அந்தி கிறிஸ்துவோடு சாத்தானோடு யுத்தம் செய்வதற்கு ஜெயம் கொள்ளுகிறவர் யார்? ஹல்லேலூயா! அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கத்தக்கவர் யார் என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் அவர் இயேசு கிறிஸ்து, அந்த புஸ்தகத்தை திறக்க அவர் பாத்திரவான் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்கே அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினார். அவர் அந்த பிதாவினுடைய கரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். பாருங்க, பரலோகம் வானத்துல அங்க சிங்காசனம் இருக்கு, சுற்றில 24 மூப்பர்ல இருக்கிறாங்க, அந்த 4 ஜீவன்கள் உள்ளே வெளியுமாய் போய் சுற்றி கொண்டு பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். 16,000, 16,000, 1,000, 1,000 தூதர்கள் அங்கே சுற்றியும் அவர்கள் நிற்கிறார்கள். அவ்வளவு பேரும் அங்கே ஒரு வானத்தில் பறந்து கொண்டு ஹல்லேலூயா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ஹல்லேலூயா அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர் போய் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவருடைய புஸ்தகத்தை வாங்குகிறார். அதை வாங்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் வணங்கினார்கள். ஓ, பிசாசை ஜெயிப்பதற்கு ஹல்லேலூயா, அந்த அந்தி கிறிஸ்துவை எல்லாம் ஜெயித்து ஹல்லேலூயா தேவனுடைய நியாய தீர்ப்பை பூமியிலே நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார், வாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் எல்லாரும் வணக்கமாய் விழுந்து ஹல்லேலூயா அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் வணங்குகிறார்கள். தூதர்கள் வணங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் எல்லாரும் என்றைக்கு இந்த பிசாசை ஒழிப்பார்கள், என்றைக்கு இந்த சாத்தானை ஒழித்து போடுவார்கள் என்று சொல்லி அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, இவ்வளவு வேதனை நிறைந்த இந்த உலகத்திற்குடைய வேதனை, அது என்றைக்கு முடியும்? ஹல்லேலூயா, அது முடியும், என்றைக்கு முடியும்? அவள் எல்லாரும் அதை நோக்கி பார்த்தவர்களாய், எல்லா சிருஷ்டிகளும் கூட ஹல்லேலூயா, எல்லா சிருஷ்டிகள் தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் கூட அன்றைக்கு அந்த நேரத்தில் வணங்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவைகள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்பா, சீக்கிரத்தில் பிசாசும் அந்தி கிறிஸ்துவும் ஒழிக்கப்பட போகிறார்கள் என்பதை பார்த்து எல்லா சிருஷ்டிகளும், பரலோகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும், பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் அவரை வணங்கின, ஆட்டுக்குட்டியானவரையும் பிதாவையும் வணங்கின,
என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் வாசித்திருந்தோம் முதல்லையே வெளிப்படுத்தின விசேஷம் 6, 7, 8 ஒரு 2-3 தடவையாவது வாசித்துருங்க. வாசித்தீங்கன்னா நம்ம படிக்கிறது மிகவும் சிறு ஈஸியாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறதுக்கு வேகமாய் படிப்பதற்கும் உபயோகமாக இருக்கும். கர்த்தர் தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமென், ஆமென்.